வணக்கம். தமிழ் புட்கார்னரில் இன்னைக்கு செம்பருத்தி பூவை ஜூஸ் பண்ண போகிறோம். இந்த பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதை அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜூஸ்க்கு இந்த மாதிரி தனித்தனி இதழ்கள் உள்ள பூ தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுக்கு செம்பருத்தின்னு இருக்கும், அந்த மாதிரி பூவெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. செம்பருத்தி பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை கூட்டும். அடுத்தவர தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் இது நல்ல பலன் கொடுக்கும். இப்போது இந்த பூவில் உள்ள இதழ்களை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இதில் உள்ள காம்பு பகுதி, இந்த மகரந்தம்லாம் தேவையில்லை. இதே மாதிரி 4 பூவில் உள்ள இதழ்களையும் எடுத்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூ முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த ஜூஸ்க்கு ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து 1/4 கப் பொடித்த வெள்ளத்தை இந்த சாஸ் பேனில் சேர்த்துட்டு அது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1/4 கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெள்ளம் நல்லா கொதித்து கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளக்கரைசில் வடிகட்டி வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இது நல்லா ஆற விட்டுறலாம். இந்த சாஸ்பேனில் 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. 10 நிமிஷமாக ஊற வச்ச பூவை நல்லா இந்த மாதிரி அலசிட்டு இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்கிற பூ இந்த தண்ணியோடு சேர்ந்து ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி 4-5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டோம்னா பூவில் உள்ள எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கிடும். இப்போ பூவோட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். 4 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். ஜூஸ் இதில் வடிகட்டிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுறணும். வடிகட்டின கரைசல் ஓரளவு ஆறிடுச்சு. இது கூட நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளக்கரைசலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் பிழிஞ்சு விட்டுறலாம். நம்ம லெமன் பிழிஞ்ச உடனேயே கலர் வந்து நல்லா ரெட் கலராக மாறிடுச்சு. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போது நம்மளுடைய செம்பருத்தி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை டம்ளருக்கு மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு இந்த டம்ளரில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஜில்லுன்னு வேணாம்னு நினச்சிங்கன்னா ஐஸ் க்யூபை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஹெல்த்தியான டேஸ்டான ஜூஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.